நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கு ஒரு சத்தான ஒரு உணவுப் புழு வந்து எப்படி வந்து தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிள், நான் என்னென்ன எடுத்துகிட்ருக்கேன்னு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோழிகளெல்லாம் பாருங்கள், ஒன்றும் தேவனம் வந்து வைக்கல, எல்லாமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அதாவது வந்து ஃபீட் வேஸ்ட்டு, ஃபீட் வேஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இளம் குஞ்சு வளர்த்துட்டு வரோம், இளம் குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவனம் வந்து வைக்கிறோம். அந்த தீவனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற வேஸ்டேஜ் அது வந்து எல்லாத்தையும் போடக்கூடிய தீவனம் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றாது. கொஞ்சம் தீவனம் தான் வந்து சாப்பிடும், மீ தீவனத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வச்சுடும், அது வேறு எந்த கோழியுமே வந்து சாப்பிடாது. ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுத்தமாக வந்து பெருக்கி வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் வேஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு வந்து எடுத்துருக்கேன், கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தீவனம் எடுத்திருக்கேன், கம்பெனி ஃபீடு. ஸோ இது மூணு மட்டும்தான். இப்போ இந்த ஃபீடு வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து நனைச்சிக்குவோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஈரமாகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு வந்து 100% வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தவிடை வந்து கொட்டிக்கலாம். நீங்கள் கோதுமை தவிடு எடுக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா நெல் தவிடு, நெல் உமி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து நெல் தவிடு இல்லாததுனால வந்து கோதுமை தவிடை வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவனம் வந்து சேர்க்க தேவையில்ல, ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதில் ஃபீட் வேஸ்ட்டு, அதிலே நிறைய தீவனம் வந்து இருக்குது, சரிங்களா? வேஸ்ட்டான ஒரு தீவனம். இது கூடவே நீங்கள் வந்து புண்ணாக்கு தண்ணி இருந்துச்சுன்னா வந்து சேர்த்துக்கலாம், சரிங்களா? நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடலை புண்ணாக்கு அப்படி இல்லைன்னா வந்து எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இந்த மாதிரி எந்த புண்ணாக்கு இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour பார்த்திங்கன்னா ஊற வச்சுருங்க. ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அதனுடைய தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ஒரு எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஒரு 7 days ஃபுல்லு ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 days உங்களுக்கு வந்து 100% ஃபார்ம் ஆகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்து அந்த புண்ணாக்கு தண்ணியில் வந்து இருக்குது. இப்போ வந்து நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் வந்து இருக்கும், எப்படி இதில் வந்து ஃபுல்லு ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. புழு வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஈ இருக்குது பார்த்திங்களா, அந்த ஈ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சிரும். அந்த முட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 days வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதமாக இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இது டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக வந்து மேலே வந்து தெளித்து விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும், புழு வந்து ஈஸியாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். புழு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு தீவனம் கோழிகளுக்கு, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகளுக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கரையானில் இருக்கிற ஒரு சத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே புழுவில் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு ஒரு புரத சத்து கொண்ட ஒரு தீவனம் வந்து பார்த்திங்கன்னா புழு, சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி புழு உற்பத்தி பண்ணுறதுல நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து இதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா கரையான் உற்பத்தி பண்ணுறதையும் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து இதை வந்து ஈ உக்கார மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சிட்டிங்கன்னா புழு வந்து ஃபார்ம் ஆகிடும்.